Good afternoon. Good afternoon, ma'am. Yenge? Hmm? Fine, our number is right. Yenna yenge? Yenge. Very good, Ragana. Yenge. Kada yenna yenge? Yenge. Okay. Idhila, more yenge engalla, more ilakka engal ethanai? Solunga, yaar solringa, solunga. Sathama solra? Onbadhu. Onbadhu. More ilakka engal ethanai? Onbadhu. Onde, rende, moodu, naalu, anju, aaru, yelu, ettu, onbadhu. Edho sandegam, more ilakka engalna ombodha? Yen, enna sandegam solunga, clear panikkala. ஓர் இலக்க எண்கள் அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு வந்து ஒற்றை எண்களுக்கும் ஓர் இலக்க எண்ணுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டான். அதுதான், அதனாலதான் அது ஒரு தயக்கம் வந்துச்சு. ஓர் இலக்கம், அப்போ ஓர் இலக்கம்னா என்ன அப்படின்றது இப்ப கொஞ்சம் தயக்கம் வருது இல்லையா? ஒண்ணு இல்லை, இப்ப அடுத்தது நீ எழுதுற பாருங்களேன். பத்து. அப்ப இது எத்தனை இலக்கம் கண்ணு? இப்ப இது ஈரிலக்கம். எப்படி கண்ணு ஈரிலக்கம்னு சொன்னீங்க? ரைட்டா? இங்க பத்து அப்படின்னு வருது. அப்ப இலக்கங்கள், இது ஒன்றாம் இலக்கம், இது பத்தாம் இலக்கம். புரியுதுங்களா? இது ஒன்றுகள், இது பத்துகள். அப்ப ஓர் இலக்கம்னா எத்தனை எண்கள்? ஒன்பது எண்கள். ஓர் இலக்க இயல் எண்கள். சரியா அடிக்கணும். ஏன்னா அவ வந்து சந்தேகம் கேட்டா, மிஸ் பூஜ்யத்தை சேர்க்கலாமா வேண்டாமா? கண்டா அது முழு எண்கள்னு வரும்பொழுது பூஜ்யம். புரியுதுங்களா? முழு எண்கள்ல வந்து மிக சிறிய எண் எதுன்னு கேட்டா பூஜ்யம். இயல் எண்கள்ல மிக சிறிய எண் எதுன்னு கேட்டா ஒண்ணு. அதனால பூஜ்யத்தை வச்சு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல பூஜ்யத்தை நம்ம வைக்க வேண்டாம். அதனாலதான் தொடங்கும் போது இயல் எண்கள்னு தொடங்கிட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் போனோம்னா நிறைய ஆர்குமெண்ட் போகும். அப்படி பார்த்தா மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு, மைனஸ் ஒன்பது வரைக்கும் ஒரு இலக்கம் எண்ணாலாம் வந்துடும். அதெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். இப்ப நமக்கு இது அதே மாதிரி என்ன மிஸ், இப்போ ஒன்று ரெண்டு மூணு சொல்லி தரீங்க கிடையாது ராகனா. இதெல்லாம் எதுனா உங்களுடைய பாடங்களுக்கான ஒரு அடிப்படை கருத்துகள். இப்ப கணம் பத்தி படிப்பீங்க, இப்ப கணம் பத்தி படிக்கணும்னா இதெல்லாம் தெரியணும். புரியுதுங்களா? அதனால ஓர் இலக்க எண்கள் எத்தனை எண்கள்? ஓர் இலக்க எண்கள் ஒன்பது எண்கள். ஓர் இலக்க எண்கள் ஒன்பது. சிங்கிள் டிஜிட், ஒன் டிஜிட் நம்பர்னா ஒன்பது. ரைட்டுங்களா? அடுத்தது ஈரிலக்க எண்கள் எதிலிருந்து எது வரை? நான் கேக்குற கேள்வி மட்டும்தான் கரெக்டா ஒருத்தர் சொல்லுங்க. பத்திலிருந்து 99 வரை. பத்திலிருந்து 99 வரை. அப்ப எத்தனை ஈரிலக்க எண்கள் இருக்குது? எத்தனை ஈரிலக்க எண்கள் இருக்குது?
புரியுதுங்களா புரியலையா? அப்ப கடகடன்னு சொல்லிரலாமா? அப்ப ஓர் இலக்கையர் 99, ஈர் இலக்கையர் 90, மூன்று இலக்கையர் 90000, நான்கு இலக்கையர் 90000, அடுத்தது ஐந்து இலக்கையர் 90000. புரியுதா புரியலையா? ரைட்டா? என்ன மிஸ் இது ஒண்ணு இல்லடா, நம்ம எண்களை பத்தி சொல்றோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப கையில எத்தனை சாப்பீஸ் இருக்கு? உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 17. ரைட்டா? உங்க வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 17. ரைட்டா? உன் தந்தையின் வயது என்ன? 41. ரைட்டா? உன்னுடைய நண்பர்களினுடைய எண்ணிக்கை என்ன? 15. வெரி குட். அழகா சொன்னாங்க 15 அப்படின்றா பாரு. வெரி குட் ராகனா, வெரி குட். ஏன்னா இன்னைக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. அவ கிளாஸ்ல இருக்கக்கூடிய, வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையுமே நண்பர்களா அவ பாவிக்கிறான். அதனால அவளுக்கு கிளாப் பண்ணு, ஸ்பெஷல் கிளாப். ரைட்டா ரைட்டா? புரியுதா? நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நல்ல கவனி. அதனால எண்ணிக்கை அப்படின்றது, அப்ப ஓர் இலக்கம் ஈர் இலக்கம் அப்படின்றது, இப்ப நல்லா அதுல கவனிக்கணும். என்ன எப்படி மிஸ் இந்த ஓர் இலக்கம் ஈர் இலக்கம் மூவிலக்கம்ன்றது, இது எல்லாம் ஒன்றாம் இலக்கத்துல. இவ இதுல வந்து இது பாரு, 9 சொன்னாமா, 9. அப்ப ஒரே ஒரு இலக்கம் அதுலயே சொல்றாங்க பாரு, ஒரு இலக்கம். அப்ப ஒன்றுகள். இப்ப இதே 43 இதையெல்லாம் சொல்லலாம் ஒன்றுகள், இதையெல்லாம் சொல்லலாம் பத்துகள். ரைட்டுங்களா? அதனாலதான் இரண்டு இலக்கம்னு சொல்றோம். அது இடப்பதிப்பு வரும்போது நம்ம பார்க்கலாம். அதை எதுல பார்க்கலாம்? நம்ம இடப்பதிப்பு வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு இலக்கம், இரண்டு இலக்கம், மூன்று இலக்கம்னா எத்தனை எண்கள் வருதோ அதுதான் இலக்கம். இப்போ ஒரே ஒரு எண் எழுதுனா ஒரு இலக்கம், ரெண்டு எண் எழுதுனா மூன்று எண் எழுதுனா நான்கு எண் எழுதுனா ரைட்டா ரைட்டா, ஐந்து எண்கள் எழுதுனா ஐந்து. சோ தெரியுதா உங்களுக்கு என்னன்றது? புரியுதா டாகண்ணா? புரிஞ்சுதா புரியல? உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 5. வெரி குட். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அது மாதிரி கேள்விகள் கேட்கணும். அதாவது எண்கள் வர்ற மாதிரி. புரியுதுங்களா? உங்களுடைய இதுல ஈரலக்க என்னுடைய அறிமுகம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா நமக்கு அப்படி தேவையில்லை. இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு எண் வந்து பதிலா வரணும். ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொருத்தர் ரெடி பண்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஒரு கேள்வி கேளு, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லு. ஒரு கேள்வி கேளு, அதுக்கு எண் வந்து பதிலா அமையும். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன்ல, கேள்வி கேட்டதுல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அவரு சொல்லுமா? புத்தக பையில் எத்தனை புத்தகங்கள் உள்ளது? வேறே குற்றாக்கண்ணா, உன் புத்தக பையில் எத்தனை புத்தகங்கள் உள்ளது? பதில் சொல்றேன். 5. வெரி குட். அடுத்தது வேற யாராவது டக்கு டக்குன்னு கேளுமா, லேட் பண்ண கூடாது. அடுத்தது யாராக? என்னோட வயசு ஆக்சுவலா வயசு கேட்க கூடாது. அப்பா கேக்குறா பரவாயில்ல, எண்களுக்காக தான் இதெல்லாம். 55. வேற கேள்வி. உனது வீட்டு பூந்தோட்டத்தில் எத்தனை செடிகள்? வெரி குட். உனது வீட்டு பூந்தோட்டத்தில் எத்தனை செடிகள் உள்ளன சொல்லு? 20. வெரி குட். அடுத்த கேள்வி நீங்க தான் கேட்கணும், கேளு டக்கு டக்கு கேளு. நமது வகுப்பறையில் எத்தனை டெஸ்க் உள்ளது? வெரி குட். வெரி குட். நமது வகுப்பறையில் உள்ள டெஸ்க் டெஸ்க் எத்தனை இருக்குதுன்னு கேட்டா. வெரி குட். நான்கு. உனது வீட்டின் அருகில் உள்ள வீடுகள் எத்தனை? இல்லாட்டி என்ன சொல்லலாம், உன் தெருவில் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை என்ன? கேளுக்கடி கண்ணுகளா, இதெல்லாம் பெரிய இன்ட்ராஷனல் கொஸ்டின்லாம் கிடையாது. கேட்போமே கேள்வி கேட்கறதுக்கு என்ன? எப்ப பாரு டீச்சர் ஏதா கேள்வி கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. நீங்க கேள்வி கேளுங்க, என்னையவே கூட கேள்வி கேட்கலாம், என்னன்னு என் கேளுங்க. புரியுதா? ரைட்டா ரைட் இல்லையா? வேற ஏதாவது கேள்வி கேளு. நம்பர் பதிலா நான் சொல்றேன், எண்கள் பதிலா சொல்றேன். நமது பள்ளியில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை எத்தனை? அவ்வளவுதாண்டி கண்ணுங்களா. இப்ப எண்கள் அறிமுகம் புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? ஓர் இலக்க
அப்படினா 9 1 இருந்து 9 வரை 1 2 3 4 5 6 7 8 9 அதே மாதிரி படிச்சத ரீகால் பண்ணு புரியுதுங்களா இயல் எண்கள் தான் நம்ம மொத ஏனா எண்ணும் எண்கள் புரியுதுங்களா இப்ப பூஜ்யம் எங்க வருது அப்படினா இல்லாமையை குறிக்கிறதுக்காக தான் பூஜ்யம் புரியுதுங்களா இல்லாமையை குறிக்கிறதுக்காக தான் என்ன சொல்றோம் நாம பூஜ்யம் அப்படினு சொல்றோம் அதனால முழு எண்கள் அப்படிங்கும்போது அது பூஜ்யத்துல இருந்து தொடங்குது பூஜ்யம் 1 2 3 4 னு போயிடுது புரியுதுங்களா இப்ப இரண்டு இலக்கம்னா அதுல எத்தனை எண் வரணும் இரண்டு எண்கள் இருக்கணும் அதுல எத்தனை எண்கள் இருக்கணும் இரண்டு எண்கள் மூன்று இலக்கம்னா எத்தனை எண்கள் இருக்கணும் மூன்று எண்கள் இருக்கணும் இது புரிஞ்சுச்சா வெரி குட் தேங்க் யூ